Hi students, this is Alex here. Miscellaneous problems, question number 7. Solve அப்படினு கொடுத்திருக்காங்க. இதில இருந்து நம்ம auxiliary equation எழுதுவோம். Auxiliary equation பாத்தீங்கன்னா d இருக்கிறதுல m யூஸ் பண்ணுவோம். So m square minus 3m plus 2 equal to 0 அப்படினு போடுவோம். இத ஃபேக்டரைஸ் பண்ணனும். Product வந்து 2, sum வந்து minus 3. அப்போ minus 2 minus 1 அப்படினு போட்டு மல்டிப்ளை பண்ணா plus 2 வரும் product. இது ஆட் பண்ணும்போது மைனஸ் த்ரீ வரும். ஸோ ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம்க்கு நம்ம மைனஸ் டூ எம் மைனஸ் எம் அப்படின்னு எடுத்துப்போம், ஈக்குவல் டு ஜீரோ. ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மில் வந்து நம்ம எம் காமன் எடுத்தால் எம் மைனஸ் டூ, லாஸ்ட் ரெண்டு டேர்மில் மைனஸ் காமன் எடுத்தால் எம் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ எம் மைனஸ் டூவை காமனாக எடுக்கும்போது எம் மைனஸ் டூ இன்ட்டு எம் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. தனித்தனியாக கூட ஜீரோ போகும்போது எம் இஸ் ஈக்குவல் டு டூ, எம் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு வருது. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம ஒரு வேல்யூ வந்து எம் ஒன் அப்படின்னும், அதாவது ஒன் வந்து எம் ஒன் அப்படின்னும், எம் டூவை டூ அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒய் இஸ் ஈக்குவல் டு, சாரி, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ இன்ட்டு இ பவர் எம் ஒன் எக்ஸ் ப்ளஸ் பி இ பவர் எம் டூ எக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து ஏ இ பவர் எக்ஸ் அப்படின்னும் பி இ பவர் டூ எக்ஸ் அப்படின்னு வரும். இதுதான் சிஎஃப். இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் எழுதணும். ஸோ அதர் சைட் பார்த்தீங்கன்னா இந்த இ பவர் ஃபோர் எக்ஸ் இருக்கும், டிவைட் பை இந்த ஈக்குவேஷன் வந்துடும். இ பவர் ஃபோர் எக்ஸ் டிவைட் பை டி ஸ்கொயர் மைனஸ் த்ரீ டி ப்ளஸ் டூ. இப்போ இங்கே கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன இருக்கோ அதை வந்து டிக்கு நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இ பவர் ஃபோர் எக்ஸ் ஹோல் டிவைட் பை ஃபோர் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஃபோர் ப்ளஸ் டூ அப்படின்னு வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இ பவர் ஃபோர் எக்ஸ் ஹோல் டிவைட் பை ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீன், இது வந்து மைனஸ் டுவெல் ப்ளஸ் டூ, இது ரெண்டும் சேர்ந்தால் ஃபோர், ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ், இ பவர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் பை சிக்ஸ். இப்போ டோட்டலாக நமக்கு சொல்யூஷன் வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு சிஎஃப் ப்ளஸ் பிஐ அப்படிங்கிறோம். சிஎஃப் வந்து ஏ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் பி இ பவர் டூ எக்ஸ், பிஐ வந்து இ பவர் ஃபோர் எக்ஸ் பை சிக்ஸ். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு வந்துருச்சு. பட் இது வந்து கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு ஜீரோ வென் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ஜீரோ வென் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஜீரோ ஈக்குவல் டு இங்கே என்ன பார்த்தீங்கன்னா ஏ மட்டும் வரும், ஏன்னா இ பவர் ஜீரோன்றது ஒன், அதுக்கு இங்கே வந்து பி மட்டும் வரும், இங்கே வந்து வெறும் ஒன் பை சிக்ஸ். இப்போ நம்ம இந்த ஒன் பை சிக்ஸை இந்த பக்கம் எடுத்துக்கலாம். அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை சிக்ஸ், இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக இருக்கட்டும். அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்களா, அடுத்த கண்டிஷன் வந்து கிவன் ஒய் ஈக்குவல் ஜீரோ அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ ஒய் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். இதை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நமக்கு வந்து அகெயின் ஜீரோ ஈக்குவல் டு இது ஏ இ பவர் ஒன் இ ஆகிடும் ப்ளஸ் பி இ ஸ்கொயர் ஆகிடும், ஏன்னா இங்கே வந்து ஒன் அப்படின்னு போடுறோம் இல்லையா, டூ மட்டும் இருக்கும். அடுத்தது இ பவர் ஃபோர் பை சிக்ஸ் அப்படின்னு ப்ளஸ் இ பவர் ஃபோர் பை சிக்ஸ். இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒன் அண்ட் டூ சால்வ் பண்ணி ஏ அண்ட் பி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம இன்டு இ அப்படின்னு போட்டால் ஏஇ ப்ளஸ் பிஇ ஈக்குவல் டு மைனஸ் இ பை சிக்ஸ். செகண்ட் ஈக்குவேஷன் ஆஸ் இட் இஸ் எழுதுறோம். இந்த இ டம் வந்து மைனஸ் மைனஸ் இ பவர் ஃபோர் பை சிக்ஸ் அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம சைன் சேஞ்ச் பண்ணுவோம், இது ரெண்டும் கேன்சல் ஆகும். ஸோ பிஇ மைனஸ் பிஇ ஸ்கொயர்
equal to the minus e by 6 is on the plus side, so plus e power 4 by 6. Ipo b a common eduka idula pathina e minus e square appdin varum inge vandha nama 1 by 6 a veliye eduthukalam so modalla e power 4 eludite adukapra minus e appdin potrachu ipo idula actually ellathilum or e vandha nama cancel pannalam so na vandu e a common a eduthukna 1 minus e appdin varum adhe mari inge vandu or e a common a eduthuka idu e cube minus 1 அப்படி வரும் சோ இந்த ரெண்டு e உம் கேன்சல் பண்ணிரலாம் இப்போ இது வந்து டிவிஷன்ல வரும் சோ b அப்படிங்கிறது வந்து 1 by 6 e cube minus 1 by 1 minus e நியூமரேட்டர் பாத்தீங்கன்னா நம்ம a cube minus b cube ஃபார்முலால ஃபேக்டரைஸ் பண்ண போறோம் சோ நமக்கு a cube minus b cube இதுக்கு ஃபார்முலா இருக்கு a minus b into a square प्लस ए बी प्लस बी स्क्वायर तो न्यूमरेटर ले इधर ई माइनस वन इनटू ई स्क्वायर प्लस ई प्लस वन अपडेट करों होल डिवाइड डिनोमिनेटर वन माइनस ई इन रहते बट इधर ना ऑपोजिट साइन इधर हम कैंसल करना एक माइनस ई इड देखना अपन टोटल आ बी ओड़ा वैल्यू माइनस वन बाई सिक्स इनटू ई स्क्वायर प्लस ई प्लस वन अभी नंबर के तो नेक्स्ट नम्बर इंद बी उड़ा वैल्यू है अपने फर्स्ट इक्वेशन ला सबसे पहले ए करने पड़ेगा सो फर्स्ट इक्वेशन में देखला नम्बर को ए प्लस बी इक्वल टू माइनस वन बाई सिक्स सो अभी गैल दिल ला ए प्लस बी इक्वल टू माइनस वन बाई सिक्स बिगे बी ए सबसे पढ़ना e square minus 1 by 6 e minus 1 by 6 equal to other side minus 1 by 6 irukku so rendu side um minus 1 by 6 cancel pannidalam indha meethi rendu term um other side poidum appo other side ponadukku apuram nama 1 by 6 common ah eduthukona rendu me positive aidum e square plus e so idha vandu inga solution la substitute pannum indha solution la vandu a and b substitute பண்ணப் போறோம் so step by step ஆ பண்ணலாம் y is equal to a e power x அப்ப என்ன வந்து பாத்தீங்கன்னா இதான் a so இந்த a-வை வந்து அங்க substitute பண்ணனும் so y is equal to a e power x அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா plus b e power 2x b ோட வேல்யூ माइनस वन बाई सिक्स रखे अरे नाले नम इंदर अच्छा माइनस वन बाई सिक्स अपडेट बोलते बी ओड वैल्यू फुला कॉपी करना ई स्क्वायर प्लस सी प्लस वन ई स्क्वायर प्लस ई प्लस वन इनटू ई पावर टू एक्स अपडेट करना अत पोगा लास्ट ला प्लस ई पावर फोर एक्स बाई सिक्स रखे सो ये लाल दिन में बाई सिक्स रखे प्लस ई पावर फोर एक्स बाई सिक्स मल्टिप्लाई 6 2x 4x